இந்த லட்டு பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சர்ச்சையை ஆந்திரா வரைக்குமே அனைத்து பிராமணர்களையுமே சீண்டு மன்னம்தான் இருந்துச்சு இது குறித்து மன்னிப்பு கேட்டு கூட இப்ப வரைக்கும் கோபி சுதாகர் மேல ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் கடுப்பாக இருக்காங்க அப்படின்னும் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பிராமணர்கள் கூட எப்படி இவங்க இந்த லட்டை வச்சு விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு அவங்க மன்னிப்பு கேட்ட பிறகு கூட இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய இந்த லட்டு சம்பவம் குறித்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு கிருமிதான் தான் சனாதனம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் சீமான் சொல்லி அதே வார்த்தையை சொல்லியிருந்தாரு இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமான் மட்டும்தான் துணிச்சலான அரசியல்வாதியாக தமிழ்நாட்டு தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா சீமான் சொல்லி அதே வாக்கியத்தை மேடையிலும் பேசியிருந்தாரு தற்போது உதயநிதி ஸ்டாலினியும் சீமானியும் நேரடியாக திட்டும் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா மேடையிலேயே இந்த சனாதனம் அப்படின்றது கிருமின்னு சொல்லிய நிறைய நாய்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சனாதனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும் இதை குறித்து பேசுறதுக்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே ஒரு தமிழில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே கொதிப்படை வச்சிருக்கு ஏற்கனவே பவன் கல்யாண் மேல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க ஏன்னா இவர் மோடியுடைய ஒரு கைகூலியாக செயல்படுறதை விட்டுட்டு மோடியுடைய ஒரு காப்பியாகவே செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இதனாலேயே அவர் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இவர் மேல ரொம்பவே கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சீமானியும் உதயநிதி ஸ்டாலினையும் ஒரு நேரடியாக திட்டி அப்படின்றது பவன் கல்யாண் மேல நிறைய எதிர்ப்புகளை பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இணையத்துல மக்கள் கொட்டி தீர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தினால திமுக கட்சி பாத்தீங்கன்னா பவன் கல்யாணை எதிர்த்து நிறைய விஷயங்கள் இனிமே பண்ண போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு நாம் தமிழ் கட்சி குறித்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா எல்லா கட்சியை விட ஒரு படி முன்னாடி போய் பவன் கல்யாணை எதிர்த்து பேசுறதுக்காக நிறைய மேடைகளை சீமானவர்கள் உருவாக்குவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கவனம் தெரிவிங்க நன்றி வணக்கம்